ஓம் தத்பருஷாய பத்மகே பக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரஷோதயாத் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனயப் யட்ச ராகவ கேதவ நமக. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். 2/8/2020 சார்வரி வருடம் ஆடி மாதம் 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையாகிய இன்றைய தேதி சதுர்த்தசி. 10:03 பின்பு பௌர்ணமி. நட்சத்திரம் போராடம். 8:07 பின்பு உத்திராடம். நல்ல நேரம் 7:45 8:45 வரை, 3:00 4:00 வரை. ராகு காலம் 4:30 6:00 வரை. யமகண்டம் 12:00 வரை. குளிகை காலம் 3:00 வரை. இன்றைய சந்திராட்சம நட்சத்திரம் மிருகசிரிஷம். ஆடி பெருக்கு, ஆடி 18ஆம் திருநாளாகிய ஆடி பெருக்கு நாளாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் 2, விதி எண் 5. பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ் நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம். மேஷராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு கசந்த காலங்கள் விலகக்கூடிய அருமையான நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சந்திர பகவானும் குரு பகவானும் சேர்ந்து இருக்கிறதுனால அதாவது கடந்த காலங்களில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் ஓரளவு குறையும். ஒரு சில பேருக்கு முழுமையாகவே கஷ்டங்கள் நிவர்த்தியாகக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அதன் மூலமாக முன்னேற்றங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருந்துகிட்டு இருக்கும். வசந்த காலங்களை சந்திக்கக்கூடிய வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய வசதி வாய்ப்புகள் பெருகக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாளை சொல்லலாம். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கொள்ளு சாதமும் உள்கந்தும் தானம் செய்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் பிரத்யா தேவதை. அதிஷ்டையன் 5. அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம். அதிஷ்ட எழுத்துக்கள் DM. ரிஷபராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு பல விதத்தில் மேன்மை கிடைக்கக்கூடிய பகட்டான நாள். ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சனி பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால பல்வேறு வகையில் பண வரவுகள் அதிகரிக்கும். அஷ்டமஸ்தானத்தில் சந்திர பகவான் இருந்தால் கூட குரு பகவானோடு சேர்ந்து இருக்கிறதுனால குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். குடும்ப தேவைகள் பூர்த்தியாகுது அப்படிங்கிறத விட எதிர்கால தேவைகளும் பூர்த்தியாகும். கடந்த காலங்களில் அடமானம் வைத்த தங்க நகைகளை மீட்டெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் ஒரு சில பேருக்கு அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் குலதெய்வ பெயரை உச்சரிப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஆதி வராகமூர்த்தி. அதிஷ்டையன் 2. அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம். அதிஷ்ட எழுத்துக்கள் MA. மிதுன ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு கோபத்தையும் வேகத்தையும் தவிர்த்து லாபத்தை சேர்க்கக்கூடிய நல்ல நாள். ஜென்ம ராசியில் சுக்கர பகவான் அமர்ந்து ராசிக்கு தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் ராசிபதி புதன் பகவானும் அமர்ந்திருக்கிறது அற்புதமான சிறப்பு. மாணவர்களுக்கு கல்வியில் ஈடுபாடு அதிகரிக்கும். மாணவிகளுக்கு படிப்பிற்கு மேலான பண்பாட்டின் மீது அக்கறை மிகுதியாகும். குடும்ப தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய அளவுக்கு உங்களுடைய உழைப்பில் வந்து கவனம் அதிகரிக்கும். கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலிருந்து முழுவதுமாக விடுபடக்கூடிய வாய்ப்புகள் ஒரு சில பேருக்கு உருவாகும். அற்புதம் இன்றைய நாளில் பல என கழிதல் என்ற பழமொழிக்கு ஏற்ப வேண்டாத பொருட்களை அப்புறப்படுத்துவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் அறக்காசு அம்மன். அதிஷ்டையன் 8. அனுகூலமான வர்ணம் வன்பட்டு. அதிஷ்ட எழுத்துக்கள் SM. கடக ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு மன உறுதியும் பண வரவும் கிடைக்கக்கூடிய பக்குவமான நாள். ஜென்ம ராசிக்கு அதிபதி சந்திர பகவான் சத்துருஸ்தானத்தில் அமர்ந்து குரு பகவானோடு சேர்ந்து குருச்சந்திர யோகத்தோடு இருக்கிறதுனால குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும். நன்மையான வகையில் உண்மையான உழைப்பு இன்றைய நாளில் மிகுதியாகும். கடந்த காலங்களில் உழைத்த உழைப்பிற்கான மதிப்பும் சிறப்பும் இன்றைய நாளில் மிகுதியாகும். சொந்த பந்தங்களுக்கு முன்னாடி சொந்த காலில் நிற்கக்கூடிய தகுதியும் அதற்கான ஒரு அற்புதமான ஒரு தகுதி மிகுதியாகக்கூடிய வாய்ப்பும் இன்றைய நாளில் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஓம் பிரம் பிரகஸ்பதையே நமக என உச்சரிப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் சக்கரத்தாழ்வார். அதிஷ்டையன் 6. அனுகூலமான வர்ணம் இந்திர நீளம். அதிஷ்ட எழுத்துக்கள் RV. சிம்ம ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு வேண்டாத நபர்களை விலக்கி வைக்க வேண்டிய விவேகமான நாள். ஜென்ம ராசி அதிபதி சூரிய பகவான் கடக ராசியில் லாபஸ்தான அதிபதி புதன் பகவானோடு சேர்ந்து புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கிறதுனால புத்தி கூர்மை அதிகரிக்கும். உங்களுடைய உழைப்புக்கு தகுந்த மதிப்பு மிகுதியாகும். பொன் பொருள் சேர்க்கக்கூடிய ஆசைகள் ஒரு சில பேருக்கு நிறைவேறும். அசைய சொத்து வாங்கக்கூடிய ஆசைகளும் ஒரு சில பேருக்கு பலிதமாகும். கடந்த காலங்களில் அடமானம் வைத்த அசையா சொத்து சம்பந்தப்பட்ட பத்திரங்களை மீட்டெடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் ஒரு சில பேருக்கு அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் எல் தானம் செய்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் வித்யா கணபதி. அதிஷ்டையன் 3. அனுகூலமான வர்ணம் இளம் சிவப்பு. அதிஷ்ட எழுத்துக்கள் GU.
கன்னி ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு பெண்களின் தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய அருமையான நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் மங்களகாரகன் செவ்வாய் பகவான் இருக்கிறது, சுகஸ்தானத்தில் சந்திர பகவானும் குரு பகவானும் சேர்ந்து குருச்சந்திர யோகத்தோடு இருக்கிறது. இதுவெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதாவது தன்மையான சிறப்பு அப்படிங்கிறத விட உண்மையான நன்மைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும். பெண்களுடைய நியாயமான ஆசைகளும் நியாயமான தேவைகளும் பூர்த்தியாகும். திருமண வயதில் உள்ள பெண்களுக்கு திருமண பேச்சு உறுதியாகும். திருமணமாகி குடும்பத்தை விட்டு பிரிந்திருக்கக்கூடிய ஒரு சில பெண்களுக்கு மீண்டும் குடும்பத்தோடு சேர்ந்திருக்கக்கூடிய, அதாவது பிரிந்த குடும்பம் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். பொறுமை சம்பந்தப்பட்ட விஷயத்தில், பொறுமை சம்பந்தப்பட்ட விஷயத்தை அதிகமாக நேசித்த பெண்களுக்கு பெருமையான கணவர் அமைய, பெருமையான மன்னவன் அமையக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சிந்தனைகளை சிதற விடாமல் இருப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் வித்யா கணபதி. அதிஷ்டையன் 1, அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா, அதிஷ்ட எழுத்துக்கள் ஹச் கியூ. துலாம் ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு கிள்ளி கிடைக்கும் யோகத்தால் துள்ளி குதிக்கக்கூடிய அற்புதமான நாள். ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சுக்கர பகவான், அதாவது ராசி எழுதி சுக்கர பகவான் இருக்கிறதுனால பல்வேறு விதத்தில் பண வரவு கிடைக்குது அப்படிங்கிறத விட பாக்கியங்களும் கிடைச்சிக்கிட்டு இருக்கும். பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்டவைகளை நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் இருந்துகிட்ருக்கும். நீண்ட நாளாக நீண்ட வருடங்களாக புத்திரப்பேர் இல்லாத பாக்கியவதிகளுக்கு புத்திரப்பேர் உருவாகும். அசைய சொத்து வாங்கக்கூடிய ஆசையில் உள்ளவர்களுக்கும் முயற்சியில் உள்ளவர்களுக்கும் அசைய சொத்து வாங்கக்கூடிய, அதுவும் யோகமான சொத்து அமையக்கூடிய வாய்ப்புகள் இருந்துகிட்டு இருக்கும். சொத்துக்கள் மீது, அதாவது பூமி சம்பந்தப்பட்ட சொத்துக்கள் மீது கடந்த காலங்களில் இருக்கக்கூடிய கடன் தொல்லைகள் ஓரளவு குறையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் குண விமோசன ஸ்லோகத்தை படிப்பது அல்லது பாராயணம் செய்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் காமதேனு. அதிஷ்டையன் 8, அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே, அதிஷ்ட எழுத்துக்கள் இஜக் யூ. விருச்சிக ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு நுண் அறிவை பயன்படுத்தி மென்மேலும் உயரக்கூடிய அற்புதமான நாள். ஜென்ம ராசிக்கு தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் குரு பகவானும் சந்திர பகவானும் இணைந்து குரு சந்திர யோகத்தோடு இருக்கிறதுனால எதிர்ப்புகள் தவிடுபடியாகக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். ஒரு சில எதிர்ப்புகள் மூலமாகவே ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பும் சிறப்பாகவே அமையும். உழைத்தவனுக்கு வந்து உயர்வு உண்டு அப்படிங்கிற விஷயத்தை உணரக்கூடிய அளவுக்கு கடந்த காலங்களில் நீங்கள் உழைத்த உழைப்பிற்கான பெருவாரியான சிறப்புகளையும் மதிப்புகளையும் இன்றைய நாளில் சந்திக்க முடியும். கடன் தொலையிலிருந்து விலகக்கூடிய வாய்ப்புகள் ஒரு சில பேருக்கு அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சாதுரியமான செயல்பாடுகளை கடைபிடிப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் மிருத்யுஞ்சேஸ்வரர். அதிஷ்டையன் 4, அனுகூலமான வர்ணம் கிளிப்பச்சை, அதிஷ்ட எழுத்துக்கள் கே பி. தனுசு ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு பெருமையான நிகழ்வுகளை சந்திக்கக்கூடிய அருமையான நாள். ஜென்ம ராசியிலேயே சந்திர பகவானும் ராசியபதி குரு பகவானும் அமர்ந்து குருச்சந்திர யோகத்தோடு இருக்கிறது அற்புதமான சிறப்பு. பொதுவாகவே கண் திஷ்டி போட்டி பொறாமையிலிருந்து விலகி நிற்கக்கூடிய, அல்லது அந்த போட்டி பொறாமையில வந்து ஜெயிச்சு காட்டக்கூடிய பக்குவங்கள் இன்றைய நாளில் அதிகரிக்கும். அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய, அந்த அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட இதனால் வரையில் வந்து தேவையில்லாத ஒரு குரோதம் இருந்தால் கூட அந்த குரோதம் விலகி ஒற்றுமையான சந்தோஷமான சாதகமான சூழல் அதிகரிக்கும். வாகன சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வந்து புதிய வாகனம் வாங்கக்கூடிய ஆசைகள் பலிதமாகும். வாகன சம்பந்தப்பட்ட கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகளும் ஒரு சில பேருக்கு அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் இரவு நேர இறை வழிபாடுகளை தவிர்ப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் உலகமா தேவி. அதிஷ்டையன் 5, அனுகூலமான வர்ணம் பொன் நிறம், அதிஷ்ட எழுத்துக்கள் டி எல். மகர ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு அச்சத்தை தவிர்த்து உச்சத்தை தொடக்கூடிய உன்னதமான நாள். ஜென்ம ராசிக்கு 7 இடத்துல சூரிய பகவானும் புதன் பகவானும் சேர்ந்து புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கிறதுனால கல்வித்துறையில் உள்ளவர்களுக்கு கடந்த காலங்களில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் விலகும். அரசாங்க வகையில் அனுகூலங்களும் ஆதாயங்களும் அதிகரிக்கும். விவசாய சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு வெகுமானம் அதிகரிக்கும். பொதுவாகவே போர்வெல் சம்பந்தப்பட்ட, அதாவது போர்வெல் போடுறது அல்லது டிராக்டர் சம்பந்தப்பட்ட உழவு தொழிலில் உள்ளவங்க, அதே சமயம் விவசாய கருவிகள் விற்பனை செய்கிறவங்க, இவங்க எல்லோருக்குமே ஓரளவு ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய, வருமானங்கள் கிடைக்கக்கூடிய, வெகுமானங்கள் மிகுதியாகக்கூடிய வாய்ப்புகள் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பன்னீர் செடி தானம் செய்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் வடிவுடையம்மன். அதிஷ்டையன் 9, அனுகூலமான வர்ணம் பால் வன்மை, அதிஷ்ட எழுத்துக்கள் பி யூ. கும்பராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு சினமும் குணமும் சீராக அமையக்கூடிய சிறப்பான நாள். அதாவது பஞ்சமஸ்தானத்தில் சுக்கர பகவான் அமர்ந்து லாபஸ்தானத்தில் குரு பகவான் சந்திர பகவானோடு சேர்ந்து இருக்கிறதுனால துணிவை கையாள வேண்டிய நேரத்தில் துணிவை கையாண்டு
சில சிறப்புகளை சந்திக்க முடியும். அதே மாதிரி பணிவை கையாள வேண்டிய நேரத்தில் பணிந்து, அதாவது துணிந்து செயல்பட வேண்டிய நேரத்தில் துணிஞ்சு செயல்படக்கூடிய வாய்ப்பும், பணிந்து செயல்பட வேண்டிய நேரத்தில் பணிந்து செயல்பட வேண்டிய வாய்ப்பும், எந்த இடத்துல பேசணுமோ அந்த இடத்துல பேச்சு அப்படிங்கிற விட கன கச்சிதமான பேச்சுக்களால் காரியத்தை சாதிக்கக்கூடிய அமைப்பும், வீரியமான செயல்பாடுகளால் வெற்றி வாய்ப்பை ஈர்க்கக்கூடிய அமைப்பும் இன்றைய நாளில் சிறப்பாகவே அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் இஷ்ட தெய்வ திருநாமத்தை உச்சரிப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் அர்த்தநாரீஸ்வரர், அதிஷ்டையன், 6 அனுகூலமாக வர்ணம் சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எல். மீன ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு பணமும் தனமும் பக்குவமாக சேரக்கூடிய அற்புதமான நாள். பஞ்சமஸ்தானத்தில் சூரிய பகவானும் புதன் பகவானும் இணைந்து புதாத்திய யோகம், ஜீவனஸ்தானத்தில் குரு பகவானும் சந்திர பகவானும் இணைந்து குருச்சந்திர யோகம், லாபஸ்தானத்தில் லாபஸ்தானாதிபதி சனி பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறது, அற்புதமான யோகம். நீங்கள் எந்த தொழிலை செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் சரி, எந்த உத்தியோகத்தில் இருந்துகிட்டு இருந்தாலும் சரி, அல்லது எந்த மாதிரியான வியாபாரத்தில் இருந்தாலும் சரி, அந்தந்த தொழில், அந்தந்த உத்தியோகம், அந்தந்த வியாபாரத்தில் அடுத்த நிலைகளை சந்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு இன்றைய நாளுக்கான சிறப்பு. அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உளுந்தம் பருப்பு சாதம் தானம் செய்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் கிருஷ்ண பரமாத்மா, அதிஷ்டையன், 1 அனுகூலமான வர்ணம் செந் நிறம், அதிஷ்ட எழுத்துக்கள் NI. நெஞ்சுக்கிணிய நேயர்களை, 12 ராசிகளுக்கான பொதுவான ராசி பலன்களை பார்த்தோம். அதே சமயத்தில் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் நீங்கள் பிறந்த திதி அல்லது வாங்கி வந்த விதிக்கு தகுந்த மாதிரி பல பலன்கள் மாறுபடுங்கிற விஷயத்தை இந்த நிகழ்ச்சியில் வந்து உங்களுக்கு எடுத்து சொல்லி, இந்த உலகத்தில் அண்ட நிழலுமில்லை, ஆதரிக்க யாரும் இல்லை என்ற நிலையில் வருத்தப்பட்டு இருக்கிற பாக்கியவான்கள் பயப்பட வேண்டாம், வருத்தப்பட வேண்டாம். ஒரு மனுஷனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து, அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும், ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும், உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்.